மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள். உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். ஜெயிப்பது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றது எப்படி என்று யோசித்து பார். நீ ஜெயித்து விடுவாய். எதிரில் நிற்பது எமனாக இருந்தாலும் எதிர்த்து அடிப்பது நீயாக இரு. இறுதியில் மிஞ்சுவது வருடங்களின் எண்ணிக்கை அல்ல, அதில் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமே. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன, ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது. உன்னை ஒதுக்க நினைப்பவர்களிடம் இருந்து ஒதுங்கியே நில். உன்னை வெறுக்க நினைப்பவர்களிடம் இருந்து விலகியே நில். ஆனால் உன்னை அடக்கி ஆள நினைப்பவர்களிடம் அடங்கி நிற்காதே, அவர்களை அடக்கி நில். பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். ஊரடங்கு புறப்பித்தவுடன் நாம் ஓடிச் சென்று வாங்கியது அரிசி பருப்பு காய்கறி தானே தவிர தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் அல்ல. இனியாவது உணவின் அருமையை உணர்வோம், அதை விதைப்பவனின் பெருமையை அறிவோம். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது நேரம் மிதக்கலாம், ஆனால் தொலைதூரம் கடக்க முடியாது. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. முள்ளின் திறனையை பாருங்கள். காலால் விதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறது. நான் எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறேன், இல்லை கற்றுக்கொள்கிறேன். ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களிலிருந்து தேடுங்கள், மற்றவர்களிலிருந்து தேடாதீர்கள். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. வெற்றி நமதே. நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாக, நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளை வீணாகின்ற. மன்னிப்பு ஒன்றும் அவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை, அதை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் தான் பெரிய மனது தேவைப்படுகிறது. ஒருவருக்கு நம்மை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவருக்கான தேவைகள் முடிந்துவிட்டதாகவும் இருக்கலாம். எந்த செயலையும் இன்றே இப்போதே செய்யும், ஏனெனில் நாளைய நாள் எமனுடைய நாளாக இருக்கலாம். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொள். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலியாகிறார். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகின்றார். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான்.